வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது பதிவை பார்க்க போகிறோம். ஏன்னா இது நம்மளோட கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட முதல் ரீட்டெயில் அவுட்லெட். நீங்கள் ஜென்ரலாக ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ்க்கு இருக்கும், இல்லை ட்ரெஸ்ஸுக்கு இருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு ஆடம்பர பொருளுக்கு இருக்கும். ஒரு வித்தியாசமான பொருளுக்கு மட்டும்தான் டைரக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. விவசாய கருவிகள் தயாரித்து அதை இந்தியாவிலேயே முதல் முறையாக டைரெக்டாக ஒரு தயாரிப்பாளர் இடமிருந்தே டைரெக்டாக ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட், ஐ மீன் ஷோரூம், ரீட்டைல் ஷோரூம் போடுறது நம்ம மட்டும்தான். தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிறுவனமுமே டைரக்ட் அவுட்லெட் கிடையாது. ஸோ நம்ம மட்டும்தான் தயாரிப்பாளராக இருந்து மேனுஃபேக்சராக இருந்து டைரக்ட் அவுட்லெட் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ஷோரூம் எங்கே அமைஞ்சிருக்கு, இதுக்கு நீங்கள் எப்படி வரலாம், ரூட்டெல்லாம் எப்படி வரலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலான வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோரூமோட சிறப்பு அம்சம் என்ன, இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சரல் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு விவசாயத்தில் நீங்கள் விதை விதைக்கிறதுலேருந்து அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் A to Z நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மாட்டு பண்ணை வச்சுருந்தீங்கன்னா சாஃப் கட்டர்ஸ் இருக்குது, மில்கிங் மிஷின்ஸ் இருக்குது, ப்ரஷ் கட்டர்ஸ் இருக்குது, கவு மேட்ஸ் இருக்குது, க்ரீம் செப்பரேட்டர் இருக்குது, அது மாதிரி கோகனட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் இருக்குது. விவசாயத்தில் என்னென்ன வேணுமோ A to Z எதுவுமே இல்லைங்கிற மாதிரி A to Z நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஒரு சைடு இருந்தாலும் 2 24 வயது இளைஞர்கள், நானும் என் அண்ணாவும் சேர்ந்துட்டு KCI ஃபென்சிங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபென்சிங்குகளும் நம்ம ப்ரீவியஸாக வீடியோஸில் பார்த்தோன்னே வர வீடியோஸ்லையும் பார்ப்போம். ஃபென்சிங்கில் எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபென்சிங் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோரூமில் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறோம், ஃபென்சிங் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் KCIயோட புதிய அத்தியாயமான KCI கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் இங்கே பின்னாடி நம்ம ஷோரூம் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஷோரூம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மெயின் ரோட்டில், நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து சிங்கானூர் வரப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு அல்வேனியா ஸ்கூல் தாண்டி அதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் வந்து ஐயர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப் மேலேயே மெயின் ரோட்லேயே இந்த ஷோரூம் அமைஞ்சிருக்கு. ஜென்ரலாக நீங்கள் ஒரு விவசாய கருவி வந்து கோயம்புத்தூரில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டவுனுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை தான் இருந்துச்சு. அங்கே பார்க்கிங் பண்ணுற இடம் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு தயாரிப்பாளருமே டைரெக்டாக ஒரு ரீட்டைல் அவுட்லெட் போட்டு விற்கிறது கிடையாது. நம்ம மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸும் வருஷா மட்டும்தான் டைரெக்டாக ஒரு தயாரிப்பாளர்கிட்டேருந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்குறப்ப உங்கள் பல மடங்கு உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ இந்த ஷோரூமில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஷோரூமில் நீங்கள் என்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ப்ரஷ் கட்டர்ஸ். இந்த ப்ரஷ் கட்டருங்கிற ஒரு பொருளை வந்துட்டு இன்றைக்கி ஒவ்வொரு விவசாயிக்குமே ஒரு அத்தியாவசியமான பொருள் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டுக்கு தீவனம் வெட்டி போடணும் டெய்லியும், அதுக்கு யூஸ் ஆகுது. உங்கள் தோட்டத்தில் வளர்கிற களைகள் வெட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் தோட்டத்து ஓரமாக இருக்கிற புல்லு வெட்டுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ மல்டி பர்பஸாக இன்றைக்கி ஒரு ப்ரஷ் கட்டர் மாறிட்டு வந்தாலும் இன்னியும் ஒரு ப்ரஷ் கட்டர் எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல நம்ம நிறையா பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறையா பேர் ரொம்ப தரக்குறைவான ப்ரஷ் கட்டர்ஸ் நான் ஆன்லைனில் பார்த்துட்டு தரக்குறைவாக வாங்கிட்டு அதுக்கு ஸ்பேர்ஸ் சர்வீஸ் கிடைக்காம, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 30%-40% ப்ரஷ் கட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாமல் பயனற்ற நிலையில் ஒரு ஓரமாக கிடக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ப்ரஷ் கட்டர், எனி பிராண்ட் ப்ரஷ் கட்டராக இருந்தாலும் சரி, அதை எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் மட்டும் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்னா எங்களோட ப்ரஷ் கட்டர்ஸ் அத்தனைக்குமே நாங்கள் ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் தரோம். பட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 30%-40% ப்ரஷ் கட்டர் பயனற்ற நிலையில் கிடக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி தமிழ்நாட்டில் ஒரு வேஸ்ட்டாக கிடக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ புதுசாக என்ன லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வால்ப்ரோ சீரியஸ் ப்ரஷ் கட்டருங்கிறத இந்த மாதத்துலேருந்து இந்த ஷோரூம்காக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். வால்ப்ரோ சீரியஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம 2-stroke 43cc சரி, 4-stroke 35cc சரி, கார்பரேட்டர், எனி ப்ரஷ் கட்டருக்கு வந்துட்டு கார்பரேட்டர் தான் ரொம்ப முக்கியம். கார்பரேட்டர் வீக்காக இருந்தால் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வரும், அடிக்கடி பிரச்சனை வரும், ஸ்டார்ட்டே ஆகாது. நீங்கள் ப்ரஷ் கட்டர் வாங்கினதே வேஸ்ட்டு. ஸோ மொத்த இன்ஜினோட ஒர்க்கும் மொத்த இன்ஜினோட குவாலிட்டி எது டிஃபைன் பண்ணால் அந்த கார்பரேட்டரும் அந்த ஸ்பார்க் ப்ளக்கும் தான் டிசைட் பண்ணும். ஸோ எங்களோட வால்ப்ரோ சீரியஸ் ப்ரஷ் கட்டர்ஸ் எல்லாமே வால்ப்ரோ கார்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், பாஷோட ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஓப்பனாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க ப்ரஷ் கட்டர் நிறுவனங்களுக்கு சேலஞ்சாகவே சொல்கிறேன், எங்களோட ஸ்பெக்கு இந்த வால்ப்ரோ கார்பரேட்டர்
பாஷோட ஸ்பார்க் பிளக் போட்டு எங்களை விட கம்மியான விலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி எந்த ஒரு நிறுவனத்துமே கிடையாது. இது என்னோடய ஓப்பன் சேலஞ்ச். ஸோ இதில் நம்மளோட ப்ரஷ் கட்டர்ஸில் சைட் பேக் மாடல்ஸ் இருக்குது, பேக் பேக் மாடல்ஸ் இருக்குது, எர்த்தாகர்ஸ் இருக்குது. எர்த்தாகரும் வந்துட்டு என்ன அப்படின்னா குழி போடுறது. இப்போ நம்ம ஃபென்சிங் போடுறக்கோ இல்லை ஒரு மரம் நடுறக்கோ இல்லை செடி நடுறக்கோ குழி போடுறது ரொம்ப மிக அவசியமானது. ஸோ அதுக்கு நம்ம எர்த்தாகர் தரோம். எர்த்தாகரும் இப்போ வால்ப்ரோ சீரியஸ் எர்த்தாகர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நாலு டில்பிட்டோட கொடுக்குறோம், 4 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச், 10 இன்ச். நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போனோம்னா ஷோரூம்குள்ளே வந்தோம்னா நீங்கள் அடுத்த செக்மெண்ட் ப்ரஷ் கட்டர் செக்மெண்ட் தாண்டி வந்தீங்கன்னா மில்கிங் மிஷின் செக்மெண்ட். மில்கிங் மிஷினும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மாட்டு பண்ணையாளருக்கு வந்து ஒரு மிக அத்தியாவசியமான மிஷின் வந்து மில்கிங் மிஷின் ஆயிடுச்சு. மில்கிங் மிஷினில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து ஒரு 4 வருஷமாச்சு. நாங்கள் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மில்கிங் மிஷின் மார்க்கெட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் நீங்கள் ஒரு ஜென்ரலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க மார்க்கெட் ரேட், இன்றைக்கி இத்தனை விலையேற்றம் இருந்தாலும் இன்றைக்கி இருக்க மார்க்கெட் ரேட்டை விட அன்னைக்கே ஒரு 40% அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் மில்கிங் மிஷின் துறையில் ஒரு புரட்சி பண்ணணும் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி மில்கிங் மிஷினை ஒரு 40% வரைக்கும் விலையை குறைச்சி இன்றைக்கி ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மில்கிங் மிஷினே விற்க முடியாத நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மில்கிங் மிஷின் துறையில் நம்ம ஒரு புரட்சி பண்ணியிருக்கோம். இதில் மில்கிங் மிஷினில் நம்மக்கிட்ட இருக்க மாடல்ஸ் வந்து பார்த்தோம்னா நானோ இருக்குது, ட்ராலி இருக்குது, அப்புறம் சாம்பியன் இருக்குது, அப்புறம் ஃபிக்ஸ்டு இருக்குது. ஸோ எனி டைப் நீங்கள் ஒரு மாட்டில் இருந்து 100 மாடு, 200 மாடு வச்சுருந்தாலும் நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மிஷினை கஸ்டமைஸ் பண்ணித்தரோம். இதில் முக்கியமான விஷயம் இந்த சாம்பியன் மாடல்லையும் சரி ஃபிக்ஸட் டைப்லையும் சரி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் சைனீஸ் இன்ஜின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்ஜின் எதுக்கு அப்படின்னா நீங்கள் கரண்ட் இல்லாதப்போ ஒரு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறது தான் இன்ஜின். அந்த இன்ஜினை மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம், நீங்கள் வெறும் மில்கிங் மிஷின் மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த தேவையை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். பட் எல்லா நிறுவனங்களுமே இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி இது கூட இன்ஜின் கொடுக்குற எல்லா நிறுவனங்களுமே வந்துட்டு லோக்கல் சைனீஸ் இன்ஜின் கொடுத்துருவாங்க. சும்மா ஸ்டிக்கர் மட்டும் 6 HP, 7 HP ஒட்டி ஏதோ இன்ஜின் கொடுத்துட்றாங்க. பட் நம்ம மட்டும்தான் வர்ஷாவில் ஈகோ சீரியஸ் இன்ஜின் தரோம், 212cc ஈகோ சீரியஸ் இன்ஜின் தரோம். நம்மளோட இந்த இன்ஜின்லையும் வந்துட்டு நம்ம ஜாப்பனீஸ் கார்பரேட்டரும் ஜாப்பனீஸ் ஸ்பார்க் பிளக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மில்கிங் மிஷின் பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹைலி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 100% கோயம்புத்தூர் மேடு, ஃப்ரம் பல்சேட்டர்லேருந்து உங்களுக்கு கேன்லேருந்து வேக்கம் பம்ப் மோட்டரு எல்லாமே 100% கோயம்புத்தூர் மேடு. ஸோ மில்கிங் மிஷின் மாடு வச்சுருக்க நீங்கள் மில்கிங் மிஷின் வாங்கினதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எந்த மாதிரி மில்கிங் மிஷின் வாங்கணும், பல்சேட்டர் டைப் மில்கிங் மிஷின் தான் வாங்கணுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வாங்குங்க. இந்த மில்கிங் மிஷின்ஸ் பற்றி நிறையா வீடியோஸ் டீட்டெயில் வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த செக்மெண்ட் வந்துட்டு ஸ்ப்ரேயர்ஸ். ஸோ இந்த ஷோரூமில் ஸ்ப்ரேயர்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் 1 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர்லேருந்து 16 லிட்டர் பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயரு, அதுக்கு அடுத்து 20 லிட்டர் இன்ஜின் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர்னு சொல்லிவிட்டு ஸ்ப்ரேயரில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது அத்தனை வெரைட்டியுமே இருக்குது. அதுவும் நம்ம சின்ன ஒரு நர்சரி கார்டன் மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுக்கு பூவாலையும் இருக்குது. ஸோ அந்த ஒரு கார்டன் பர்பஸ்க்கும் ஷூட்டாகும், விவசாய பர்பஸ்க்கும் ஷூட் ஆகிற மாதிரி எல்லா விதமான ஸ்ப்ரேயர்ஸும் இந்த ஷோரூமில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிற்கிறது வந்துட்டு வர்ஷாவோட இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஹார்ட் செல்லிங் ப்ராடக்ட் அண்ட் கிங் ஆஃப் தி பவர் வீடுன்னு சொல்லுவோம். ஏன் இதை கிங் ஆஃப் தி பவர் வீடுன்னு சொல்கிறேன்னா மல்டி ஃபங்க்ஷன் பவர் வீடர். இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த ஒரு கம்பெனியுமே இந்தியாவில் இருக்க எந்த ஒரு கம்பெனி நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி யார்கிட்டையுமே இல்லாத ஒரே டெக்னாலஜி நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா இன்றைக்கி பேக் ரோட்ரி டயர் இருக்கும், பின்னாடி பிளேடு போட்டு மாட்டி வாங்குகிற மிஷின் வந்து நிறையா பிராண்டில் பேரே தெரியாத கம்பெனிஸில் நிறையா பிராண்டில் வந்துருச்சு. பட் நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி அதை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பேக் ரோட்ரி வந்து கியர் டிரைவ் இருக்க ஒரே மிஷின் இதுதான். மற்ற எல்லா நிறுவனங்களும் வந்து பேக் ரோட்ரி வந்து செயின் டிரைவ் கொடுத்துருவாங்க. நீ இன்றைக்கி ஒரு 5000 ரூபா கம்மியில் வாங்கினீங்கன்னா நாளைக்கு அந்த செயின் டிரைவ் நீங்கள் கழட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 3 மாதத்தில் அந்த செயின் டிரைவ் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதை கழட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னா பல மடங்கு அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் விலைங்கிற ஒன்றை மட்டும் குறிப்பாக பார்த்து வாங்காமல் அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது இது வரைக்கும் மார்க்கெட்டில் எத்தனை பீஸ் போயிருக்கு, அதுவும் குறிப்பாக இந்த பவர் வீடர் மாதிரி மிஷின்ஸ் வாங்குறப்ப ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இதில் வர்ஷாவோட மல்டி ஃபங்க்ஷன் 90L மாடல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து 360 டிகிரி எப்படி வேணால் ஈஸியாக சுற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 5 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம். களை எடுத்துக்கலாம், உலை ஓட்டிக்கலாம், மண் அணைச்சிக்கலாம், நீங்கள் பார் போட்டுக்கலாம், வட்டப்பாத்தி எடுத்துக்கலாம், உங்களுக்கு கேஜ்வீல் கொடுத்துருவோம், ஒரு ரிஜர் கொடுத்துருவோம். ஸோ ஒரு டிராக்டர் என்னென்ன வேலை பண்ணுமோ அது அத்தனையுமே இந்த வருஷாவோட மல்டி ஃபங்க்ஷன் பவர் வீடர் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம செக்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா
உங்களுக்கு 5 HP கியர் டிரைவ் மிஷின் இருக்கு. மாடல் வந்து 5 GDP சொல்லுவோம். இதுக்கு ஒரு 2 செட் பிளேடு உங்களுக்கு ரிஜர் கொடுத்துறோம். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் 1 செட் பிளேடு தான் கொடுப்பாங்க. நம்ம மட்டும் தான் 2 செட் பிளேடு ரிஜர் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதே கலரில் இதே மாதிரி நிறையா மிஷின்ஸ் மார்க்கெட்டில் போலி மிஷின்ஸ் வந்துருச்சு. அதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஒரிஜினல் வர்ஷா மிஷின் வந்துட்டு நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் கிடைக்கும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வர்ஷாவோட இன்ஜினில் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜாப்பனீஸோட ஸ்பார்க்லக்கும் ஜாப்பனீஸோட கார்பரேட்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிஷின் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு நீடித்து உழைக்கும். ஸோ இது மட்டும் அடுத்தது வந்து பார்க்குறப்ப பெல் டிரைவ் மிஷின் இருக்குது. பெல் டிரைவ் மிஷின் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் போகிறதில்லை, பழைய மிஷின். அதனால தான் நாங்கள் பெல் டிரைவ் பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுருக்கோம். ஸோ புதுசாக வர ஒரு விவசாயிகளுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம பர்டிகுலர் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி எந்த ஒரு ஷோரூம்லையுமே ஒரு கியர் ஒரு இதை கழட்டி வச்சுருக்க மாட்டோம். நாங்கள் அதை கழட்டியே வச்சுருக்கோம், வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த மிஷினோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இன்ஜின்லேருந்து டிரைவ் வந்து எப்படி பவர் போகுது. ஸோ பெல்ட் மூலமாக போகிறப்ப நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்கும், அடிக்கடி பெல்ட் கட் ஆகிற ப்ராப்ளம் வரும், சர்வீஸ் இஷ்யூஸ் வரும். பட் இது எதுவுமே வந்துட்டு கியர் டிரைவ் மிஷின்ஸில் வராது, அதுவும் நம்மளோட அட்வான்ஸ்டு கியர். இந்த கியர் பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு பவர் வீலர் பிராண்டில் கம்பேர் பண்ணாலும் இவ்வளோ ஹெவியாக கியர் பாக்ஸ் இருக்காது. அடுத்து அங்கே இருக்க மிஷின் வந்து வர்ஷாவோட சாம்பியன். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ பார்த்துருக்கோம். இன்றைக்கி உலகத்தில் எந்த ஒரு பவர் வீலருமே 5 HP செக்மெண்ட்டில் 70 கிலோவில் நமக்கு மிஷினே கிடையாது. நம்ம மட்டும்தான் 70 கிலோவில் கியர் டிரைவில் 5 HP செக்மெண்ட்டில் பவர் வீலர் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளோட எய்மே வந்துட்டு ஒரு பவர் வீலரை இன்றைக்கி ஒரு ப்ரஷ் கட்டர் விற்கிற விலைக்கு ஒரு பவர் வீலரை கொடுக்கணும்னு தான் எய்மு. ஸோ அதுக்காக தான் நாங்களும் எங்களோட மொத்த R&D டீமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட் சாஃப் கட்டர்ஸ். இன்றைக்கி சவுத் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சாஃப் கட்டர்ஸாக நம்ம இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்மளோட குவான்டிட்டி ரீட்டைல் சேல்ஸில் நம்மளோட குவான்டிட்டி வந்துட்டு இன்றைக்கி சவுத் இந்தியாவில் வேறு எந்த ஒரு கம்பெனியுமே பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, சாஃப் கட்டரில் நம்ம மட்டும்தான் 100% குவாலிட்டி ஃபோக்கஸ்ட் ப்ராடக்டாக கொடுத்துட்ருக்கோம். மற்றவங்க எல்லாமே ப்ரைஸ் ஃபோக்கஸ்டாக ப்ராடக்டாக போயிட்டுருக்கப்ப நம்ம மட்டும்தான் குவாலிட்டி ஃபோக்கஸ்ட் ப்ராடக்டாக கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு சாஃப் கட்டர் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு 15-20 வருஷம் வரைக்கும் நாங்கள் கொடுத்த சாஃப் கட்டர்ஸ் வந்து இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் நீங்கள் அந்த கியர் பாக்ஸ் அந்த ஸ்பேர்ஸ் மட்டும் மாற்றினீங்கன்னா போதும், இன்னும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் நீங்கள் இன்றைக்கி விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னு நீங்கள் அதை வாங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது நம்ம முன்னாடி நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கோம். கீழே ஃப்ரேம் எல்லாம் வந்துட்டு ஆங்கிளில் போடாமல் ஷீட்டில் பென் பண்ணி போட்டுருவாங்க. கியர் பாக்ஸும் கேஸ்டிங்கில் கொடுக்காமல் ஷீட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் விலையை கம்மி பண்ணணும் அப்படின்னா அதோட தரத்தை தான் நீங்கள் கம்மி பண்ணணும். தரம் எந்தளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு விலை உங்களால் கம்மி பண்ண முடியும். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு எந்த விதமான சாஃப் கட்டர் வேணும்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஷோரூமில் எல்லா விதமான சாஃப் கட்டர்ஸுமே வச்சுருக்கோம். நம்மளோட நார்மலான 3 பிளேடு சாஃப் கட்டர்ஸ் இருக்குது. நம்ம பிரேசில் நம்மளோட வேர்ல்டே நம்பர் 1 சைலேஜ் எக்ஸ்பர்ட் வந்து JF கம்பெனி, அதோட ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் சவுத் இந்தியாவாக இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ அதோட JF 2D சாஃப் கட்டர் இருக்குது. அப்புறம் நம்மளோட மினி ஹரிசான்டல் சாஃப் கட்டர் இருக்குது. அப்புறம் ஹரிசான்டல் சாஃப் கட்டர் கம் பல்வரைசர் இருக்குது. அப்புறம் நம்மளோட புது லான்ச் 6D சாஃப் கட்டர்ஸ் இருக்குது. இது மாதிரி கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் சாஃப் கட்டர்ஸ் உங்களுக்கு இந்த ஷோரூமில் இருக்குது. நீங்கள் இந்த ஷோரூமுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்சல் சர்வீஸை நம்ம நீட்டாக அனுப்பிச்சுட்ருவோம் சாஃப் கட்டர்ஸை. இது மட்டும் இல்லாமல் நான் நிற்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா கவு மேட்டு. ஸோ கவு மேட் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மாட்டு பண்ணைக்குமே ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாயிருச்சு. ஏன்னா ஒரு மாட்டுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு கவு மேட்டு போடுறப்ப அதுக்கு நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. இதோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். கவு மேட்டை ரெண்டு விதமான கவு மேட் இருக்குது. இன்டர்லாக் கவு மேட்டும் இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரைட் எஜ் கவு மேட்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த ஒரு கம்பெனிலுமே நீங்கள் கவு மேட்டோட ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள், நம்மளோட ரேட் மேட்ச் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஹோல்சேலாக நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். கவு மேட் வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, 40 கிலோ வெயிட் வரும், 17 mm திக்னஸ் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு வெயிட்டு கம்மி பண்ணால் உங்களுக்கு ரேட்டை கம்மி பண்ணலாம், திக்னஸை கம்மி பண்ணால் ரேட்டை கம்மி பண்ணலாம். ஸோ இன்னி அக்ரிகல்ச்சரில் A2Z ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இந்த நம்ம ஷோரூமில் வச்சுருக்கோம். அடுத்து நம்மளோட புது அத்தியாயம், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க KCI ஃபென்சிங் வீடியோ. ஸோ அந்த ஃபென்சிங்கோட சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் இங்கே வச்சுருக்கோம். 3:3, 2:2, 3:3 ஜஸ்ட் நீங்கள் ஒரு சாம்பிள் மட்டும் வச்சுருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டுக்கே அதை பார்சலில் அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த புது ஷோரூமில் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இதே ஷோரூமில் பின்னாடி எக்ஸ்டென்ஷனாக வந்துட்டு KCI கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கான ரெனோவேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ முடிச்சோன்னா அடுத்த பதிவில் நம்ம அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுவும் பார்ப்போம். இந்த ஷோரூம் நீங்கள் எப்படியெல்லாம் வரலாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஷோரூம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் ராமநாதபுரம் திருச்சி ரோட்டில் ராமநாதபுரத்துலேருந்து சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில்
உங்களுக்கு ரெண்டாவது ஸ்டாப் ராமநாதபுரத்துலேருந்து அல்வேனியா ஸ்கூலுக்கு அடுத்த ஸ்டாப் ஐயர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப் மேலேயே நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு. நமக்கு பக்கத்தில் சூரியபாலா ஹோண்டாவோட டூ வீலர் ஷோரூம் இருக்குது. அதே மாதிரி ஆண்டாள் கல்யாண மண்டபம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே வரதுக்கான லேண்ட்மார்க். இப்போ நீங்கள் கேரளாலேருந்து வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும், பைபாஸ் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கும், இல்லை உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் நீங்கள் வந்துடலாம். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் கோயம்புத்தூரோட சென்டரில் விவசாயத்துறையில் விவசாய மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங்கில் எந்த ஒரு அவுட்லெட்டுமே கிடையாது. இதோட எங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு பார்க்கிங் போட முடியும். கம்பெனிக்கு நம்ம ஷோரூம் முன்னாடி ஆப்பிளான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் பக்கத்துலேயும் பார்க்கிங் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்க வரீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து பார்த்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். பார்க்கிங்கே இடம் கிடைக்காமல் நீங்கள் அலைஞ்சிட்ருக்கப்ப நீங்கள் பொருளை கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்க முடியாது. பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ட்ரெயின்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். எல்லா ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் வண்டியோடு வந்திருக்கீங்க அப்படின்னா இங்கே நம்ம பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆட்டோவே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் சாஃப் கட்டர் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஃபேக்ட்ரி இடுகூர் ஃபேக்ட்ரிக்கு வந்து நீங்கள் அங்கேயே பார்த்து அங்கேயே எடுத்துக்கலாம். இல்லை நான் சிட்டிலேருந்து வந்திருக்கேன், நான் பார்த்து ஆர்டர் பண்ணிவிட்டு போயிடுறேன், எனக்கு நீங்கள் பார்சலில் அனுப்பிச்சி விடுவீங்கனாலும் நாங்கள் அனுப்பிச்சி விட்டுறோம். இல்லை தனி வண்டி பிடிச்சி உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி வேணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 10 மாநிலத்தில் நம்ம ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கிருந்து வேணால் நம்மளோட பொருட்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, கீழே ஸ்ட்ரிப்பில் நம்ம சேல்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, எல்லா யூபிஐ பேமெண்ட் இருக்குது. கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இஎம்ஐ பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு இருக்குது. ஸோ எல்லா விதமான பேமெண்ட் மெத்தட்ஸுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்சல் சர்வீஸ் இதில் டூ பே பேசிஸில் நம்ம மிஷின்ஸை நீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.